எலமெண்டர் ப்ரோ இல்லாமல் உங்களோட வெப்சைட்டை வந்து சூப்பராக பில்ட் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து எலமெண்டர் ப்ரோவை வந்து அதை வந்து காசு கொடுத்து அஃபோர்டபுளாக வந்து வாங்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி எலமெண்டர் ப்ரோ வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் எலமெண்டர் கிட் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கோர் ரன் பண்ண கீழே வந்து என்ன இதில் வந்து அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்காது. ஒருவேளை வந்து என்ன மாதிரி ஒரு வெப் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஓட்ட உங்களோட பிஸ்னஸ்க்காக வெப்சைட் டெவலப் பண்ணலாம், ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த $4 பர் மந்த்துக்கு அந்த மாதிரி பே பண்ண முடியாமல், ஓகே நமக்கு அதாவது ஃப்ரீ எலமெண்டர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓகே, நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ரோ எலமெண்டர் வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல போயிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரோ எலமெண்டர் ப்ரோ எலமெண்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்டில் வர லிங்கை விட்டுருங்க, அண்ட் செகண்டில் வர லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா வந்து இந்த பேஜுக்கு ரியாக்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து த டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எலமெண்டர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அகைன் நம்ம உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்துக்கோங்க. ஸோ ப்ளக்இன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் ப்ளக்இன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ ப்ளக்இன் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்லோட் ப்ளக்இன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணி நம்ம எந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுமோ, ஸோ அந்த ஃபைலை இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் நீங்கள் உள்ளே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டால் நம்ம கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டேட்டா வந்து நம்மளோட ப்ளக்இன்ஸ்க்கு நான் போயிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இது வந்து ப்ரோ எலமெண்டர், ஸோ அதை வந்து டிஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அண்ட் எலமெண்டர் ப்ரோ வந்து இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் வந்து நம்மளோட சைட்டுக்கு போய் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து எடிட் வித் எலமெண்டர் அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கும். முன்னாடி இருந்த லாக் சிம்பிள் வந்து போய் இப்போ வந்து இந்த ப்ரோ அப்படிங்கிறது வந்து அப்கிரேட் இல்லாமல் டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ப்ரோ வெர்ஷன் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கிட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இதில் ப்ளக்இன்ஸ்குள்ளே போயிட்டு இன்ஸ்டால் ப்ளக்இன்ஸ்க்கு நான் போய்க்கிறேன். அண்ட் அகெயின் ஆட் நியூ ப்ளக்இன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த சர்ச் பாரில் எலமெண்ட்ஸ் கிட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வருது பாருங்கள். ஸோ இந்த லிங்க் இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, நீங்கள் தேடி வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு தேடி வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுக்கோங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.